ஹாய் வீவாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், காட்டன் கிளாத்தில் அம்பர்லா ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நைட்டி கிளாத் எடுத்துருக்கிறேன். நைட்டி கிளாத்தில் வந்து லென்த் வந்து 34 இன்ச் எடுத்துருக்கிறேன். 34 எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நைட்டி கிளாத் வந்து டப் இது வந்து ரெண்டாக தான் மடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்கள், அடுத்தது அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு போடுங்க சரிங்களா, முக்கோண வடிவத்தில். அப்போ தான் அந்த அம்பர்லா ஷேப் வரும். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீடியோ தொடர்ந்து தொடர்ந்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நமக்கு ஷோல்டரோட லென்த் வந்து 5 இன்ச் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல், நான் இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக சொல்ல அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. அடுத்தது நமக்கு இப்போ ஆர்ம் ஹோல் வந்து அக்கல் பக்கம் வந்து நம்ம வந்து வளைச்சி வரையணும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்ம் ஹோல் எடுத்துருக்கோம்ல 5 இன்ச், இப்போ சுற்றளவு வந்து 7 இன்ச் எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம ஆர்ம் ஹோல் 5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஆர்ம் ஹோல் உள்ள இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வளைச்சி விட்டுருங்க. இப்போ ஆர்ம் ஹோல் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது மேல் பாட் இருக்குல்ல, மேல் பாட்டோட லென்த் 9 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ எடுத்தோம், 7 இன்ச் எடுத்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கீழேயும் நமக்கு என்ன பண்ணுங்கள், 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மேல் பாட்டு கவர் ஆயிரும். அப்போ அந்த ஆர்ம் ஹோல் எடுத்த 7 இன்ச்சும் கீழே உள்ள 7 இன்ச்சும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்கு நம்ம வரையணும். நெக்குக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நெக்கு வந்து மேலே 2 இன்ச், அதே மாதிரி கீழே வந்து லென்த்து வந்து 3 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே வளைச்சி விடுங்க நெக்கை சரிங்களா. மேலே ஷோல்டர் வந்து 2 இன்ச்சும் கீழே லென்த்து 3 இன்ச்சும் எடுத்து மார்க் பண்ணி வளைச்சி விட்டுருக்கேன். இப்போ நமக்கு மேல் பாட்டு வரைஞ்சாச்சு இல்லையா. இனி வந்து கீழ்பாட்டு வரையணும். கீழ்பாட்டை எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 இன்ச் எடுத்து ஒரு லைன் போட்டோம்ல ஷோல்டர் பக்கம், அந்த ஷோல்டர் இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து நான் லென்த் எடுக்கிறேன் சரிங்களா. இப்போ அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரில் வச்சுட்டு கரெக்டாக கீழே வந்து 22 இன்ச் எடுக்கிறேன். 22 இன்ச் நீங்கள் ஷோல்டரில் அப்படியே மேல் பக்கம் இன்ச் டப் அப்படி தான் இருக்கணும். கீழே மட்டும்தான் நீங்கள் அப்படியே வளைச்சி அந்த சர்க்கிள் ஷேப் மாதிரி கொண்டு போகணும். அப்படியே போனால் தான் நமக்கு வந்து அந்த அம்பர்லா ஷேப் கரெக்டாக வரும். அப்போ 22 இன்ச் எடுத்து அப்படியே அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிருங்க. அப்படின்னா தான் கரெக்டாக அந்த எஜ்ஜு வர வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் போட்ட எஜ்ஜு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ 22 இன்ச் எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த இடத்த அப்படியே நம்ம அந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே வளைச்சி அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோ தாங்க, இது ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லரிங் ஸ்டிச்சிங் டிப்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஆரி கேலரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின பதிவு நம்ம சேனல் தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் பாட்டுக்கு ஒரு 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து க்ராஸில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஷேப்பு கிடச்சிரும். இப்போ கட் பண்ணுறத ப்ரொசீஜரை பாருங்கள். இப்போ நான் மேல் பாட்டை கட் பண்ணுறேன், ஷோல்டர்லேருந்தே நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆர்ம் ஹோல் நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தோம், ஒரு மாடலாக ஒரு சும்மா ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டு மெஷர்மெண்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாருங்கள், இப்போ வந்து மேல் பாட்டு கீழ்பாட்டு நம்ம வந்து கட் பண்ணல. மேல் பாட்டும் கீழ்பாட்டும் அப்படியே தான் இருக்கும் நமக்கு, ஏன்னா நம்ம அதை ஜாயின் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லை. ஸோ பாருங்கள், இவ்வளோதான் கட்டிங் ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஷேப் அப்படியே வந்துடும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண மட்டும்தான் செய்யணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் பாட், இது பேக் பாட். இப்போ பாருங்கள், நான் பேக் பார்ட்டில் கொஞ்சோல கட் பண்ணி விடுறேன். எதுக்குன்னா நான் இதில் வந்து ஹூக் வைக்கிறேன், கொக்கி வைக்கிறதுக்காக வேண்டி. நீங்கள் வேண்டானாலும் ஜிப் வைக்கணும்னா வச்சுக்கலாம், நான் கொக்கி தான் இதில் வைக்க போகிறேன். ஸோ வந்து அதுக்கு இப்போ நமக்கு ஆர்ம் ஹோலுக்கும் ஷோல்டர் இது நெக்குக்கும் பைப்பிங் கொடுக்கறதுக்காண்டி நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி 1 இன்ச் எடுத்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக்கில் கொக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு
அந்த இடத்த மடித்து திருப்பணும். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் வேணும். நான் ஸோ அதையும் நான் கட் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்க போகலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பீஸ் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல கொக்கி வைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ அந்த இருக்கக்கூடிய அளவுலேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையலுக்கு முன்னாடி வர அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை உள்ளோடி திருப்பி நம்ம வந்து தைக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொக்கி வச்சுக்கலாம். பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டில் வந்து தைச்சாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டும் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பைப்பிங் கொடுக்கணும். நெக்குக்கும் ஷோல்டர் ஆர்ம் ஹோல்டர் இருக்குல்ல அதுக்கும் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்ல அதை வச்சு பைப்பிங் கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்கறதுன்னு பாருங்கள். அது முடித்ததுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணணும். அப்புறம் கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு பாருங்கள். முதல்ல வெளியே கொஞ்சம் பகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் சுற்றி தைக்கணும். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் அங்கே பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி தைச்சி முடிச்சிடணும். வெளிப்பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியை விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் சுற்றி தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு சைடாக கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கொஞ்சம் மடித்து உள்ளே மடித்து தைக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த கரெக்டான ஒரு ஷேப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி மேலே வந்து திருப்பி ஒரு பதிச்சு தையல் போடணும். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பதிச்சு தையல் போடுறோம். இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மடித்து ஒரு அடி தைக்க வேண்டியதுதான்.
இப்போ பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஆம் ஹோலுக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். சைடு பாருங்கள் ஒன்று போல் வச்சுட்டு அந்த ஷேப் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேப்புக்கே அப்படியே கொண்டு வந்து அப்படியே கிராஸ்லேயும் எண்டு வரைக்கும் முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் நான் தைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இப்படி முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்து மடித்து தைக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று போல் கொண்டு வந்து தைச்சிருங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருந்துச்சு போடும்போது. இப்போ பாருங்கள் நம்ம சைடு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழ் பக்கத்தில் மடித்து தைக்கணும். ஸோ கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டாக குட்டியாக ரெண்டாக எடுத்து மடித்து அதை அப்படியே தைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு வந்து அழகாக இருக்கும் போடும்போது அம்பர்லா சைடில். ஏன்னா அதுக்கு வந்து பின்னாடி கயிறு ஒன்றும் வைக்கலை, கரெக்டாக தான் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு. நீங்கள் போட்டு பாருங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி காட்டனில் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ராக் தைச்சி முடிச்சாச்சு, அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃப்ளார் செய்கிறதுக்காக வேண்டி உள்ள நூல் இருக்குல்ல, உள்ள நூலை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கையில் இப்படி ரொம்ப அப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு ஃப்ளார் மாதிரி கொண்டு அதில் வந்து சின்ன நீடில் வச்சு நம்ம தைச்சிட்டோன்னு வச்சு சொன்னிங்கன்னா அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.